தமிழ்நாட்டு அளவில் அது ஒரு தமிழ் படம். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த படம் வந்து சிறப்பாக ஓடக்கூடிய படம். இன்றைக்கி உலக அளவில் இந்திய அளவில் அதுக்கு பேர் வாங்கி கொடுத்ததுக்கு அந்த படக்குழுவினர் வந்து திருமதி தமிழிசை அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் அவங்க நன்றி சொல்லணும். எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க மத்தியில் இவங்க அரசாங்கம் இருக்கிறதுனால இவங்க யாரை வேணாலும் மிரட்டுற துணியில் பேசுகிறாங்க. அவங்க குமரியானந்தோடய டாக்டர் அவங்க, அவர் அவருடைய சுவாபநம்பர்கள்லாம் பார்த்துருக்கோம். நல்லா சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு அரசியலில் பார்த்துட்ருக்கோம். இவங்க பேசுகிறது வந்து சென்சார் போர்டு அனுமதிச்சு அது யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு இவங்க அதை போடக்கூடாது. அது வந்து இது வந்து எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாத்தையும் மடக்கிற இது வந்து அவமதிக்கிறதா இருக்குது. அதுக்கு மேலே அவர் ராஜா எதை பேசுறது தானே, எல்லோரும் உரிமையில் பேசுகிறாரு, எதை வேணாலும் பேசுவோம். மத்தியில் அவங்க அரசாங்கம் இருக்குங்கிறதுனால இங்கே எடப்பாடி பன்னீர்செல்வம் இங்கே இருக்கிறது நம்ம ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஆளுங்க, ஜெயக்குமார் மாதிரி ஆளுங்க பயப்படுறாங்கனால தமிழ்நாடே பயப்படுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க மிரட்டி பார்க்குறாங்க. விஜய்லாம் அவர் என்ன மதம் என்ன ஜாதின்னு பார்த்தா நம்மலாம் ரசிக்கிறோம். 25 வருடமாக அவர் சிறந்த நடிகர், அவங்க அப்பா பெரிய டைரக்டர், எல்லாரையும் ரசிக்கிறவங்க. புரட்சி தலைவரையோ பெரியவர் சிவாஜியோ ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ அதே போல் விஜய் அஜித் இது போல் அடுத்த தலைமுறை நடிகர்கள் 25 வருடங்களாக அவருடைய படங்களை எல்லாரும் பார்க்குறோம். இது அந்த படத்தை அவங்களுடைய கருத்து சுதந்திரம், இது மக்களை பாதிக்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் அவங்கள கூப்பிட்டு பேசி இது எங்களை பாதிக்குதுங்க, அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு கேட்கலாம் தவிர, இது மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுகிறது இது வந்து அரசியல்வாதியாக இருக்கிற எல்லாருக்குமே தலைக்குனிவாக இருக்குது. ஏற்கனவே அரசியல்வாதிகள் மேலே எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இன்னும் ஒரு தலைக்குனிவு ஏற்படுத்துது, அதுதான் சொல்ல முடியுமே தவிர, இதே மாதிரி விஷயங்களை இனியாவது அவர்கள் உண்மையிலேயே அவங்க கட்சியை வளர்க்குறாங்களா இல்லை அவங்க கட்சியை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று, படம் எடுக்கிறவங்க அவங்க வந்து இன்றைக்கி மக்களை பாதிக்கிற பிரச்சனை எத்தனையோ காலங்களில் இது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் அதாவது படங்களில் வர்ற நல்லத மக்கள் அவங்களுக்கு தேவையானதை தான் எடுத்துவாங்களே தவிர எல்லா கருத்தையுமே இன்றைக்கி எடுத்துக்கிட்டது கிடையாது. ஹெச் ராஜா என்னன்னு தெரியல, இப்படி ஒரு ஆக்ரோஷமாக அவருடைய வார்த்தைகள், அவர் பேசுகிற துணி, அவர் எல்லாரையும் மிரட்டுற மாதிரி பேசுகிறது, எல்லாரையும் அவன் இவன் உரிமையில் பேசுகிறது, எதற்கெடுத்தாலும் மதத்தை இழுப்பது, ஜாதியை இழுப்பது, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் மன்னிக்க மாட்டாங்க. விஜய் வந்து எந்த அவர் என்ன அவர் ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் அதுக்காக ஜிஎஸ்டியில் பாதிச்சு பற்றி மக்கள் எடுக்கக்கூடாதா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கிறது வந்து உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உள்பட அனைத்து அரசியல்வாதிகளுக்குமே இது ஒரு அவமரியாதை செய்கின்ற விஷயமாக, தலைக்குனிவை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. தயவு செய்து இவர்கள் இது போன்ற போக்கை மாற்றிக்கொண்டால்தான் எல்லா அரசியல்வாதிகளுக்குமே நல்லது.